السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமையுடைய நம்பிக்கையில் மறுமையில் ஒரு காஃபிருடைய அல்லது ஒரு பாவியுடைய அவலக்குரல் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். திருமறை குர்ஆனில் இது தொடர்பாக அல்லாஹு தஆலா நிறைவான செய்திகளை நமக்கு சொல்லுகிறான். ஒவ்வொரு பாவியுடைய நிலை எவ்வாறு இருக்கும், எழுப்பப்பட்ட மனிதர்கள் அங்கலாய்ப்பார்கள், பதறுவார்கள், எல்லாமே இருக்கும். ஆனால் அவர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தால் வயதுஉ சுபூரா, அவர்கள் தங்களுக்கு இழிவையும் நாசத்தையும் தேடிக்கொள்வார்கள், தங்கள் மீது அவர்கள் வெறுப்படைவார்கள். சுபஹானல்லாஹ், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் மார்க்கத்தின் மீது வெறுப்படைகிறான், சுன்னாவை அமுல்படுத்துவதில் வெறுப்படைகிறான், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய சத்திய கொள்கையை கேட்பதில் வெறுப்படைகிறான், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிற விடயத்தில் வந்துகிட்ட மனசு வெறுப்படையுது. நாளை மறுமையில் எந்த உள்ளத்தை வைத்து மார்க்கத்தை வெறுப்படைந்தாலோ அந்த மனிதன் தன் மீதே வெறுப்படையக்கூடிய நிலை நாளை மறுமையில் ஏற்படும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹு தஆலா தன் திருமறையில் 89 அத்தியாயம் 23 வசனத்தில் சொல்கின்ற பொழுது, வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம யௌமைதின், அன்றைய நாளில் நரகம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். நரகம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், பல கிரந்தங்களில் வருகிறது, முஸ்லீமில் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் ஜஹன்னம் என்ற நரகம் இழுத்து வரப்படும். இழுத்து வரப்படுகின்ற பொழுது அதற்கு 70,000 மூக்கணாங்கயிறுகள் போடப்படும். நரகத்துக்கு ஒரு தலை தான் இருக்குது. திருமீதியில் ஹதீஸை பார்க்குறோம், நரகம் கொண்டு வரப்படும், அது தன்னுடைய கழுத்தை வெளியாக்கும். அதுக்கு பல கழுத்து கிடையாது, ஒரு கழுத்து தான். தன்னுடைய தலையை வெளியாக்கும், அதுக்கு இரண்டு கண் இருக்கும், அதை எல்லோரையும் பார்க்கும், அதற்கு இரண்டு காது இருக்கும், மக்கள் பேசுவதை அது கேட்கும், அதுக்கு நாக்கு இருக்கும், மக்களோடு பேசும். சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நாக்கு இருக்கும், அது பேசும். அப்பொழுது நாக்கு நரகம் சொல்லுமாம், உக்கிலுது பிசலாசின், நான் மூன்று கூட்டத்தார் மீது பொறுப்பு சுமத்தாடப்பட்டுள்ளேன். ஒருத்தர் யாரென்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர், இரண்டாவது பூமியில் அடக்குமுறை ஆட்சி செய்தவர், நான்காவது உருவப்படும் மூன்றாவது உருவப்படும் வரைந்தவர் என்று அந்த ஜஹன்னம் என்ற நரகம் சொல்வதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். திருமீதியில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப நரகம் இழுத்து வரப்படும், அதுக்கு தலை இருக்கிறது. அந்த ஒரு தலைக்கு மூக்கனாக எங்க போடப்படும், மூக்கலாம் குத்தப்படும். அந்த மூக்கில் குத்தப்படும் கயிறு 70,000 கயிறு. அந்த 70,000 கயிற்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு கயிற்றில் 70,000 மாணவர்கள் இருப்பார்கள். அந்த ஜஹன்னம் என நரகத்துக்கு 70,000 கயிறு போடப்பட்டிருக்கும், ஒரு கயிற்றில் 70,000 மாணவர்கள், கிட்டத்தட்ட 4 கோடி மாணவர்கள் அந்த ஜஹன்னம் என நரகத்தை இழுத்து வருவார்கள். மலக்குகள் யார், அவருடைய பவர் என்ன, அவருடைய அதிகாரம் என்ன என்பது நமக்கு தெரிந்த விடையும். அந்த மலக்குகளே அந்த நரகத்தை பிடிப்பதற்கு 4 கோடி சொச்சம் பேர் தேவைப்படுதுன்னா, அந்த நரகத்தில் விழுத்தாட்டப்படும் மனிதன் நிலை என்ன, அதை பார்த்தால் மனிதனுடைய அவல நிலை என்ன யோசித்து பார்க்க வேண்டும். கண்டவுடன் மனிதன் அப்பொழுதுதான் பயானெல்லாம் ஞாபகம் வருமா. இப்ப பயான் எனர்ஜிக்கு பயான் தேவை இல்லாத தேவை சொல்றோம்ல, அப்ப அந்த பயான் ஞாபகம் வருமா. அவன் சொல்லுவான், மனிதன் அல்லாஹ் சொல்றான், எத்தக்கரல் இன்சான், அப்போது மனிதன் ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்தி பார்ப்பானாம், ஒவ்வொன்றையும் மனசுக்கு கொண்டு வருவானாம். அல்லாஹ் சொல்றான், இந்த பயான் உனக்கு இப்ப என்ன பிரயோஜனம் தரப்போகிறது, உலகத்தில் கேட்டதை உலகத்தில் செயல்படுத்தி வைக்க வேண்டும், இல்லை என்றால் அதுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் அங்கு இல்லை. நரகத்தை கண்டவுடன் மனிதன் முதலாவது சொல்வானாம், யகூலு யா லைதனி கத்தம்து லி ஹயாதி. 89 அத்தியாயம் 24 வசனம், யகூல், அந்த நாளில் அந்த நரகத்தை கண்டவுடன் சொல்வானாம், யா லைதனி, எனக்கு பிடித்த கைசேதமே, எனக்கு பிடித்த சாபக்கடே, கத்தம்து லி ஹயாதி, என் உலக வாழ்க்கையை இந்த மறுமை வாழ்க்கைக்காக நான் முற்படுத்தி இருக்க கூடாதா என்று இவன் என்ன செய்வானாம், அந்த இடத்தில் அங்கலாய்ப்பானாம். 32 அத்தியாயம் 12 வசனம், அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலவு தாரா இதில் முஜிரிமூன நாக்கிசூர் உழுசியும் இந்த ரப்பியும், பாவிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்,
புலவுத்தராயில் முஜிமூன் பாவிகளை உலகத்தில் அநியாயம் செய்தவர்களை பாவிகளை நீங்கள் நாளை மறுமையில் பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீங்க? அவர்களுடைய தலைகளை இந்த ரப்பியும் அவருடைய இறைவனத்தில் தொங்க போட்டுக் கொள்வார்கள். முகத்தை பார்த்து பேச வெக்கம், அவமானம். அதோட முகத்தை பார்த்து பேசலாது, ஏன் அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறான். தலையை கீழே தொங்க போட்டுக் கொண்டு சொல்லுவானாம், ரப்பனா என்னை படைத்த ரப்புல் ஆலமீனே, அபிசருனா கண்ணால் நரகத்தை நான் பார்த்து விட்டேன், ஒசமே ஆயினா அதனுடைய குமுறலை என் காதால் கேட்டு விட்டேன், இன்னா மூக்கின் இப்ப நல்லவனா வர்ற எனக்கு உலகத்துக்கு அனுப்பு, என்ன மாத்தி என்ன உலகத்துக்கு அனுப்பியாலா, என்ன திருப்பி உலகத்துக்கு அனுப்பு. என்ன மறுமையில இபாதா செய்ய முடியாது, உலகத்துல மட்டும்தான் செய்ய முடியும். அதனால இந்த மனிதன் கேட்பானாம், நான் நரகத்தை கண்ணால் பார்த்து விட்டேன், அதனுடைய கொடூரமான அந்த அலறல் சத்தத்தை நான் கேட்டு விட்டேன், என்னை பூமிக்கு அனுப்பியால நான் நல்லவனாக திரும்பி வருகிறேன் என்று அந்த மனிதன் அங்கு தன் அவல குரலை எழுப்புவதாக அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி 42 அத்தியாயம் 44 வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, வத்தரல்லாலுமீன லம்மா ரஆவுல் அஸாப், இந்த அநியாயக்காரன் நரக வேதனையை பார்க்கும் பொழுது பார்த்தால், யகூலூன் அவர்கள் சொல்வார்களாம், ஹல் இலா மரத்தி மின் சபீல், பூமிக்கு போவதற்கு வேற ரூட் என்ன இருக்குதான்னு கேட்பார்களாம். சுபஹானல்லாஹ், இது அவர் அவல நிலை. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், 25 அத்தியாயம் 27 மற்றும் 28 வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, ஒயோமய அல்லாலிம் அலா எதை, பாவிகள் அநியாயக்காரர்கள் தங்கள் கைகளை அவர்கள் கழித்துக் கொண்டு யகூல் சொல்வார்களாம், யாரை இத்தனை தகத்து ரசூலி சபீலா, நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதையை எடுத்துக்கொள்ள கூடாதா. அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், அந்த மதுவேபு இந்த மதுவேபு, அந்த இயக்கம் இந்த இயக்கம் என்று பின்னால் ஓடிவிட்டேனே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை நான் எடுத்துக்கொள்ள கூடாதா என்று இந்த மனிதன் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்வானாம். அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த அநியாயக்காரர்கள் கூட்டத்திலிருந்தும், அநியாயம் செய்தவர்கள் நாளை மறுமையில் உலகக்கூடிய உலகிலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.